வணக்கம். குற்ற பின்னணிகளின் உண்மை நிலையை தாங்கி வரும் கிரைம் டைம். நான் எழிலன். சென்னையில் பில்லி சூனியம் எடுப்பதாக கூறி 80 லட்சம் ரூபாயை பறித்த கும்பல், அந்த பணத்தில் சொகுசு பங்களா கட்டியிருப்பது அம்பலமாகி உள்ளது. மோசடி கும்பல் சிக்கியது எப்படி? இப்படி பில்லி சூனியத்தை காட்டி மிரட்டி பணம் பறிப்பது சினிமாவில் மட்டுமல்ல, நிஜத்திலும் நடந்துள்ளது. மூன்று பெண்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து 80 லட்சம் ரூபாய் பறித்து சொகுசு பங்களா கட்டிய கும்பல் இது. மோசடி கும்பல் சிக்கியது எப்படி? சென்னை தாம்பரம் கன்னடபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 41 வயது அந்தோனி அம்மாள் கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். அவரது மகனும் திருமணமாகி தாயுடன் சண்டை போட்டு தனி குடித்தனம் சென்று விட்டார். அந்தோனி அம்மாள் தனது வீட்டருகே தனக்கு சொந்தமான இடத்தில் சர்ச் கட்டி நடத்தி வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான கற்பகம், இவரது தங்கை 29 வயதான அனிதா, இவர்களும் தமது கணவர்களை பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கடப்பேரி பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு 40 வயதான பாத்திமா என்பவர் குடி வந்தார். அவருக்கும் அனிதாவுக்கும் நட்பு ஏற்பட்டு சில ஆண்டுகள் பழகி வந்தனர். பின்னர் அனிதா மூலமாக அந்தோனி அம்மாளுடன் நட்பு ஏற்படுத்திக் கொண்டார் பாத்திமா. பின்னர் பாத்திமா இரும்புலியூருக்கு மாறிவிட்டார். ஓராண்டுக்கு முன்பு அனிதாவை மீண்டும் சந்தித்த பாத்திமா அவரது குடும்ப விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். அனிதா அவரது அக்கா ஆகியோரது வாழ்க்கையில் கணவர்கள் பிரிந்து போனதற்கு காரணம் பில்லி சூன்யம்தான் என்று கூறியுள்ளார். அதனை சரி செய்ய வேண்டுமானால் வீட்டில் சில பூஜைகள் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். அதனை நம்பிய கற்பகமும் தனக்கு தெரிந்த அந்தோனி அம்மாளிடமும் பாத்திமாவின் ஆலோசனை பற்றி கூறியுள்ளார். மூவரும் பாத்திமாவின் பில்லி சூனிய பூஜைகளுக்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் பாத்திமா, அவரது தம்பி 35 வயதான அபு ஹசன், அவரது தங்கை 29 வயதான ரஹமது பிவி நிஷா, அபு ஹசனின் நண்பர் ராஜேந்திரன் ஆகிய 4 பேரும் அந்தோனியம்மாள், கற்பகம், அனிதா ஆகிய மூவரது வீடுகளிலும் அடிக்கடி பில்லி சூனியம் எடுப்பதற்கான பூஜைகளை செய்துள்ளனர். எலுமிச்சை பழம், பூசணிக்காய், பொம்மைகள் என வைத்து பூஜை செய்துள்ளார் பாத்திமா. எலுமிச்சம் பழத்தை பிழிந்தால் ரத்தம் வருவது, சூனியம் வைப்பதற்கான பொம்மையை குத்தினால் காலை தூக்குவது போன்ற சித்து வேலைகளை காட்டியுள்ளார் பாத்திமா. அதனை பார்த்து பயந்து போன மூவரும் பாத்திமாவை தொடர்ந்து நம்பி ஓராண்டாக பூஜைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். பூஜைகளுக்காக கடந்த ஓராண்டாக அந்தோனி அம்மாளிடம் 30 லட்சம் ரூபாய், கற்பகத்திடம் 30 லட்சம் ரூபாய், அனிதாவிடம் 20 லட்சம் ரூபாய் என பல தவணைகளாக வாங்கியுள்ளனர். ஓராண்டு ஆன நிலையில் 3 பேரின் கணவர்களும் வீடு திரும்பாததால் அவர்களுக்கு பாத்திமா மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் பாத்திமா குறித்து விசாரித்த போது அவர் பில்லி சூனியம் என்ற பெயரில் பணம் பறித்து இரும்புலியூர் சந்திரன் நகரில் இடம் வாங்கி 4 படுக்கை அறைகள் கொண்ட ஒரு சொகுசு பங்களா கட்டியிருப்பது தெரிய வந்தது. அந்த வீட்டின் பிரதான கதவு மட்டும் 3 லட்சம் ரூபாய் செலவில் அமைத்துள்ளனர் என்பதும் அம்பலமானது. இதனையடுத்து மூவரும் தாம்பரம் போலீசாரிடம் புகார் அளித்தனர். ஆனால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். அதன் பேரில் தாம்பரம் போலீசார் விசாரணை நடத்தி பாத்திமா, அபு ஹசன், ரஹமத் பிவி நிஷா, ராஜேந்திரன் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். இந்த பில்லி சூனிய கூட்டணி இதே போன்று 10க்கும் மேற்பட்டோரிடம் ஏமாற்றியுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்களிடமிருந்து தங்கள் பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோசடி கும்பலிடம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குடும்ப பிரச்சனைகளுக்கு அவரவர்தான் காரணம் என்ற எளிய உண்மையை புரிந்து கொண்டால் இதுபோன்ற சிக்கல்களில் சிக்காமல் தப்பிவிடலாம் என்கின்றனர் போலீசார்.